அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவராக ராகுல்காந்தி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16 தேதி தலைவராக அவர் பொறுப்பேற்கிறார். 132 ஆண்டுகால நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட கட்சி காங்கிரஸ். இதன் தேசிய தலைவராக 19 ஆண்டுகளாக சோனியாகாந்தி பொறுப்பு வகித்து வருகிறார். அவரது மகன் ராகுல்காந்தி துணைத் தலைவராக உள்ளார். உடல்நலக் குறைவு காரணமாக ஒராண்டாக தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கியிருக்கும் சோனியா ராகுலை கட்சியின் தலைவராக தீர்மானித்தார். இதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் பதவிக்கான தேர்தலில் ராகுலை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. மனுவை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளான இன்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக ராகுல்காந்தி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக முறைப்படி அறிவிக்கப்பட்டது. Elected as the president of the International Congress. This is a historic occasion. The handing over of certificate of election as Congress president is scheduled to be held on 16th December 2017. வரும் 16 தேதி தலைவர் பொறுப்பை ஏற்கவுள்ள ராகுல் 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு கட்சியில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பதவியேற்கவுள்ள ராகுல் நேரு குடும்பத்தில் இருந்து தேர்வு செய்யப்படும் 6வது நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராகுல்காந்திக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கட்சித் தலைவராக ராகுல் தேர்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்தில் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. Peter Sir!